எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வாரம் துணைப்பாட வீட்டு படம் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் முடிச்சிருப்பீங்க கிளாஸ் போகலன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது முதல் இயல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தலைப்பு என்ன தமிழ் எழுத்துக்களின் வகை தொகைகள் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகைகள் தமிழ் எழுத்துக்கள்னா என்னம்மா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்து இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துனா என்ன உயிரும் மெய்யும் இணைந்து வருவது உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து ஒன்று அப்படிங்கிற இரநூற்றி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துக்களுடைய வகை தொகுப்புகள் இந்த தமிழ் எழுத்துக்களின் வகைத் தொகைகளை பற்றி தான் இன்றைய வகுப்புல என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இப்போ இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களின் வகை தொகைகள் பார்க்கலாமா உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்குகிறான் உற்று நோக்குதல் என்ன கூர்ந்து பார்க்குறான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் இது மாதிரி மனிதன் என்ன செஞ்சான் ஒன்னொன்னையுமே ஆழ்ந்து கூர்ந்து என்ன செய்கிறான் கவனிக்கிறான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் அப்போ இ இலக்கணம்னா என்னம்மா அவ்வாறு மொழியை ஆழ்ந்து கவனித்த மனிதன் எழுதவும் பேசவும் எவ்வாறு வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அதுதான் என்ன இலக்கணம் அந்த இலக்கணம் எத்தனை வகைப்படும் தெரியுமா ஐந்து வகைப்படும் தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இலக்கணம் எத்தனை வகைப்படம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சரி எழுத்துன்னா என்ன ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் எழுப்பப்படுவதும் ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது எழுத்துனா என்ன ஒளி ஒலினா என்ன நம்ம உச்சரிக்கிறோம் சவுண்ட் இல்லையா அப்போ ஒளி வடிவாக எழுப்பப்படுவது நம்ம எழுப்புகிறோம் ஒரு சவுண்டு கொடுக்குறோம் இல்லையா எழுப்பப்படுவதும் வரி வடிவாக வரினா என்ன எழுதுறது வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து இப்போ எழுத்துனா என்ன ஒளி வடிவாக எழுப்பப்படுவது வரி வடிவாக எழுதப்படுவது இதில் உங்களுக்கு தெரியும் உயிர் எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றது தெரியுமா காற்றின் இயல்பாக பிறக்கிறது உயிருக்கு முதன்மையானது காற்று உயிருக்கு முதன்மையானது காற்று நம்மளால் காற்றுலாம் நின செய்ய முடியாது சுவாசிக்க உயிர் வாழ முடியாது இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிர் பிறக்கின்றன அப்போ உயிர் எழுத்துக்கள் எதிலிருந்து பிறக்குது காற்றிலிருந்தே பிறக்கின்றன நம்ம என்னெல்லாம் அதுக்கு பாருங்கள் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் வாயை திறக்கிறோம் உதடுகளை செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வறையுள்ள உயிர் உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன எத்தனை எழுத்துக்கள் பிறக்கின்றன பன்னிரெண்டு உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன வரிசையாக கொடுத்துருக்காங்களா அ ஒளிச்சை ஒழித்து பார்த்து உணர்வோம் பாருங்க முதல்ல ஐந்து எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா அ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன சவுண்டு கம்மியாக இருக்கு ஒழிக்கும் போது அ இ உ ஏ ஓ இது ஐந்தும் குறுகி ஒழிக்குது அடுத்து பாருங்க ஆ இ ஏ ஐ ஓ அவு ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன இந்த ஏழு எழுத்துக்கள் என்ன செய்கின்றன நீண்டு ஒழிக்கின்றன இப்போ முதல் ஐந்து குறுகி ஒழிக்குது அடுத்த ஏழு என்ன நீண்டு ஒழிக்குது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் மனிதன் தான் கவனித்ததை உணர்ந்ததை பேசவும் எழுதவும் வரையறை செய்துவது தான் இலக்கணம் அந்த இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படம்னு பார்த்தோம் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்துனா என்னன்னு பார்த்தோம் வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து உயிரெழுத்துல இந்த பிறக்குது இயல்பாக காற்று வெளிப்படும்போது பிறக்குது நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோம் வாயை திறக்கிறோம் உதடுகளை குவி விரிக்கிறோம் உதடுகளை குவிக்கிறோம் அதனால இந்த பன்னிரெண்டு எழுத்துக்கள் உருவாகுது அந்த பன்னிரெண்டு என்ன ஐந்து குறுகி ஒழிக்குது ஏழு என்ன செய்து நீண்டு ஒழிக்கின்றது இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா உயிரெழுத்துக்கள்ல குறுகி ஒழிப்பது நீண்டு ஒழிப்பதுன்னு பார்த்தோம் அப்போ குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இப்போ அ இ உ ஏ ஓ இது ஐந்தும் குரில் எழுத்துக்கள் ஆ இ ஐ அவு ஆகிய ஏழும் நெடில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்தலாம் குறுகி ஒழித்தால் குறில் நெடி நீண்டு ஒழித்தால் நெடில்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு மாத்திரை ரொம்ப தேவை மாத்திரைனா என்ன டேப்லெட் கிடையாது இது என்ன மாத்திரைனா தமிழில் உள்ள மாத்திரை அளவு இங்கு கால அளவை குறிக்கும் ஒரு மாத்திரைனா என்ன அப்படின்னா ஒரு முறை கண் இமைக்கும் நேரமோ ஒரு முறை கை நொடிக்கும் நேரமோ மாத்திரைன்னு சொல்கிறோம் ஒரு முறை இப்படி கண்ணை திறந்து இப்படி மூடுறீங்களா சிமிட்டி மூடுறீங்களா அதுவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கும் நேரமோ மாத்திரைன்னு சொல்கிறோம் அப்போ எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை புரிஞ்சுதான் மாத்திரைன்னா என்னென்ன குறுகி ஒழித்தால் ஒன்று நீண்டு ஒழித்தால் இரண்டு அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பதினெட்டு வகைப்படும் இல்லையா மெய் என்பது என்ன உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு ரொம்ப முக்கியமானது இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இர் இல் இவ் இள் இல் இர் இன் ஆகிய பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இது மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் இதை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க மூன்று வகையாக வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் என்ன கசடத்தபர வல்லினம் என்ன கசட தபர ஆறு எழுத்துக்கள் இக் இச் இட் இத் இப் இர் இது ஆறும் வல்லினம் கசட தவற மெல்லினத்தை ஆறு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க நம்ம நம்மண்ண அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இங் இன் 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 இம் இன் மெல்லினம் அடுத்து இடையினம் எறள வளல இ இர் இல் யு இல் இல் அப்படின்னு மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க வல்லினத்தில் ஆறு மெல்லினத்தில் ஆறு இடையினத்தில் ஆறு வல்லினம் கசட தபர மெல்லினம் அங்கன்ன பண்ண இடையினம் எறள வளல இந்த மெய் எழுத்துக்களுக்கு உரிய கால அளவு எது தெரியுமா மாத்திரைக்கான கால அளவு அரை மாத்திரை குரல் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒன்று நெடுலெழுத்துக்கு எத்தனை மாத்திரை இரண்டு மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை இப்போ இது வந்து ஒழித்து பார்த்து உணர்வோம் பார்க்கலாமா கசட தபர் ஆகிய யாரும் வன்மையாக கொஞ்சம் கடினமாக இருக்குது உச்சரிக்கிறது சொல்லி பாருங்கள் க ச ட த ப ர கொஞ்சம் அடி கடினமாக இருக்கா அதும்தான் என்னது வன்மையாக ஒழிக்கின்றது வள்ளினம் அடுத்து பாருங்கள் அங்கே என்ன நம்ம ஆகிய யாரும் மென்மையாக ஒழிக்கின்ற சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கிறதுனால மெல்லினம் அடுத்து பாருங்கள் இடையினம் வன்னிலமாகவும் இல்லை வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறதா என்ன இடையினம் எறலை வளலை வன்மையாக ஒழிப்பது வள்ளினம் மென்மையாக ஒழிப்பது இனம் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிப்பது என்ன வள்ளி சாரி வன்மையாக ஒழிப்பது வள்ளினம் மென்மையாக ஒழிப்பது மெல்லினம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கு இடைப்பட்டு ஒழிப்பது என்ன இடையினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து உயிர்மை மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றும் பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் மெய் எழுத்து பதினெட்டு உயிரெழுத்து பன்னெண்டு பதினெட்டு சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் அது எத்தனை வகைப்படும் பதினாறு அது எத்தனை இரநூற்றி பதினாறு மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது மெய்யுடன் எழுத்து சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது குரில் உயிர் உயிர்குறில் நெடில் சேர்ந்தால் உயிர் நெடில் ஆகவே எனவே உயிர்மை எழுத்துக்களையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் குரில் எழுத்து வந்தால் உயிர்மை குறில் நெடில் எழுத்து வந்தால் உயிர்மை நெடில் என பிரிக்கலாம் அடுத்து இறுதியாக ஒன்னு இருக்கு ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது ஆயுத எழுத்து மூணு புள்ளி வைப்பாங்க இல்லையா அதான் அஃது அஃது ஆயுதம் என்னும் எழுத்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை தெரியுமோ அரை மாத்திரை தான் மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை இப்போ நம்ம என்ன பார்த்தோம் மனிதன் உருவாக்கியது எழுதவும் பேசவும் உருவாக்கியது இலக்கணம் அந்த இலக்கணம் ஐந்து வகைப்படும் அதில் முதல் இது என்ன எழுத்து எழுத்துனா என்ன உயிரெழுத்து மெய் எழுத்து உயிரெழுத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் குரில் நெடில்னு மாத்திரைனா என்ன கண்ணிமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும் மாத்திரைன்னு பார்த்தோம் அடுத்து குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரைன்னு பார்த்தோம் மெய் எழுத்துக்களை மூணு வகையாக பிரித்தாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் பிரித்தோம் இப்போ மெய் எழுத்துக்குள்ள மாத்திரை வந்து அறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து உயிர்மை எழுத்து பார்த்தோம் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்து உருவாகக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து இது இரநூற்றி பதினாறு இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் குரில் சேர்ந்தால் உயிர்மை குரில் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் என பிரிக்கலாம் அடுத்து உயிர் மெய் உயிர்மை அல்லாத மூன்று புள்ளி வச்சு எழுத்து ஒன்று இருக்கு அதற்கு என்ன பெயர் ஆயுத எழுத்து அந்த ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம் இது கூட உங்களுக்கு போன பகுதியிலே நடத்தியிருக்கேன் விடுப்பு விண்ணப்பம் ஒன்று நாவக உங்களுக்கு அந்த விடுப்பு விண்ணப்பத்தையும் கொடுத்துருக்கேன் டேட்டு கொடுத்துருக்கேன் கட்டுரையின் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் கட்டுரை நோட்டில் அழகாக என்ன செய்யணும் இந்த இலக்க கட்டுற நோட்டில் அதை எழுதிடணும் அதையும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் போட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த இலக்கணப் பகுதிக்குள்ளே வினாவிடைகள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுரை நோட்டை என்ன செய்யணும் கட்டுரையை விடுப்பு விண்ணப்பத்தை கற்ற நோட்டில் அழகாக டேட் போட்டிருக்கேன் கட்டுரை எண் போட்டிருக்கேன் இன்டெக்ஸ் எழுதி அழகாக நீட்டாக என்ன செய்யணும் எழுதணும் இப்போ மதிப்பீடு பாருங்க உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது உயிரெழுத்துனா என்ன பன்னெண்டு இல்லையா அந்த ஆ ஆ அதில் தொடங்கக்கூடிய இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் வந்து என்ன அது ஆ ஒரு மாத்திரை தூ என்ன ஒரு மாத்திரை அதான் அது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் ரெண்டே மாத்திரை தான் ஓர் எழுத்து இருக்கணும் பூ அது நெடில் இல்லையா அது என்னது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் புரியுதா பிள்ளைங்களா உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து பன்னெண்டுல ரெண்டு மாத்திரை அளவுள்ள சொல் உயிர் ரெண்டு மாத்திரை என்ன ஆ ஒரு மாத்திரை தூ ஒரு மாத்திரை அடுத்து இரண்டு மாத்திரை எதுக்கெல்லாம் இரண்டு மாத்திரை நெடுஞலழுத்துக்கு ரெண்டு மாத்திரை அதில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு சொல் பூ பை தா வா அதெல்லாம் என்ன ஓரெழுத்து சொல் ரெண்டு மாத்திரை அளவுடையது ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டு இரண்டரை மாத்திரை ஆஹ் அளவுள்ள சொல் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவு உள்ள சொல் இரண்டரை மாத்திரை என்ன ஆ குரில் தான் ஒரு மாத்திரை இல்லையா தூ குரில் தான் ஒரு மாத்திரை நடுவில் ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை சொன்னேன் அரை மாத்திர சொன்னேன் அப்ப எத்தனை மாத்திரைங்க இருக்கு இரண்டரை மாத்திரை ஆ ஒன்று அடுத்து ஆயுத எழுத்துக்கு அரை தூக்கு ஒன்று புரியுதா அப்ப இதுதான் என்னது இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடியது குரிலுக்கு எத்தனை மாத்திரை சொல்றீங்க ஒன்று நடுவுக்கு எத்தனை மாத்திரை இரண்டு ஆயுத்தெழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை புரிஞ்சுதான் உங்க பேரை போட்டு திரும்ப என்ன செய்யுங்க நீங்கள் அந்த மாத்திரை அளவு போட்டு பிரிச்சு பாருங்க சரியா நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா